ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ சைலேஷ தயாபாத்ரம் தீபக்த்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ரூக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹ சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வஹுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரியுகளம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ச மகதாவஹ்ய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கரேணு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். இந்த ஆச்சாரிய தனியன்களுக்கு நாம் அர்த்தங்களை பார்க்கலாம். ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் பெருமையை கூறக்கூடிய ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் என்ற இந்த ஸ்லோகத்தை அருளி செய்தவர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளாகிய அழகிய மணவாள பெருமாள். ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் என்பவர் யார்? அவர் சுவாமி மணவாள மாமுனிகள். ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் என்ற திருவாய்மொழி பிள்ளையாகிய திருமலை ஆழ்வாரின் பேரருளுக்கு பாத்திரமான சிஷ்யர் அவர். இவர் ஸ்ரீபக்தி ஆதி குணார்ணவம், நாராயணனை பற்றிய அறிவு, பக்தி, வைராக்கியம் போன்ற குணங்களில் கடலை போல் நிறைகுணம் கொண்டவர். யதீந்திர பிரவணம், யதிராஜரிடத்திலே மிக ஈடுபாடு கொண்டவரான சுவாமி மணவாள மாமுனிகள். வந்தே ரம்யஜா மாதரம் முனிம், அழகிய மணவாள மாமுனிகளை நாம் போற்றி வணங்குவோமாக. இனி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் என்ற குரு பரம்பரையை வணங்கலாம். ஸ்ரீ குரத்தாழ்வார் அருளி செய்தது லக்ஷ்மீநாத சமாரம்பாம். ஷியப்பதியான லக்ஷ்மீநாதன் திருமகளின் கேழ்வனான அவனை முன்னிட்டு கொண்டும், நாதயாமுன மத்தியமாம் நாதமுனிகள், ஸ்ரீ ஆளவந்தார் போன்றவர்களை நடுநாயகமாகவும், அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் அடியேனுடைய ஆச்சாரியன் போன்றவர்களை, இன்று வரை இறுதியாக உடைய அனைத்து ஆச்சாரர்களையும், வந்தே குரு பரம்பராம் ஆச்சாரியர்களின் பரம்பரையில் உதித்தவர்களை அடியேன் போற்றி வணங்குகின்றேன். யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம என்ற இந்த ஸ்லோகத்தை கூறத்தாழ்வான் எம்பெருமானார் சுவாமி ராமானுஜரை போற்றுகின்றார். யோ நித்யம் என்றால் எம்பெருமானார் எனப்படும் ராமானுஜர் தினந்தோறும் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதா தன்னை அண்டி அணிபணிந்தவனை தான் என்றும் கைவிடாத அச்சுதனான நாராயணனை, அவன் திருவடிகளில் சரணாகதியை செய்த சுவாமியாவார். ததிதராணி திருணாயமேனே, இறைவன் திருவடிகளுக்கு உகந்த செயல்களை தவிர மற்ற செயல்களில் துரும்பாக மதிப்பவர் சுவாமி ராமானுஜர். அஸ்மத் குரோஹோ எமது ஆச்சாரியரும், பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ இறைவனை போன்றவரும், நற்குணங்களால் கருணைக்கடலாகவும் உள்ள நம் சுவாமி
ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே. ராமானுஜரின் திருவடிகளை நான் உய்யும் பொருட்டு சரணமாக பற்றுகின்றேன் அடியேன்.